இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் 823வது வேர். வேர் வேர் வந்து சில மரங்களின் வேர் வந்து வாசமாக இருக்கும். அது பல வேர்கள் வந்து மூலிகையாக, மருந்துக்கு மூலிகையாக அதனை பயன்படுத்துவார்கள். ஒரு மரத்துக்கு மரத்தை தாங்கி பிடிப்பது வந்து வேர். வேர் நல்ல முறையில் கீழே விரிவடைந்து கொண்டு போனால் மரம் அழகாக வளரும். வேர் இல்லாமல் மரம் இல்லை. அதே போல தந்தை தாய் தந்தையர் இல்லாமல் பிள்ளைகள் இல்லை என்று சொல்லுவார்கள். இதில் அகராதி சொல்லாக காரணம், சினம், மூலம், வேர்வை, வெற்றி வேர் என்ற ஒரு வேர் இருக்குது. அது கழுவி போட்டு அதை தண்ணியில் ஊற வைத்து குடித்தால் வந்து எங்களது உடம்புக்கு நல்லது என்று சொல்வார்கள். அதனுடைய வேர் வந்து வாசமாக இருக்கும். திப்பிலி என்பதும் ஒரு மருந்து வகையான மூலிகை தான். சில மரத்தின் வேர், மரம், கிளைகள் எல்லாமே எமக்கு மனிதருக்கு பிரயோசனமானது, அதாவது சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதில் நிறைந்த சத்துக்கள் இருக்கும். கருகப்பிலை மரத்தின் சகலதும் எமக்கு பிரயோசனப்படும். அதே போல் பல மரங்களின் வேர், இலை, தண்டு எல்லாமே எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்று சொல்லுவார்கள். சிலர் வந்து தமது காரியத்துக்காக சிலருடன் பழகுவார்கள். அந்த காரியம் முடிந்தவுடன் அவர்களை புறக்கணித்து சென்று விடுவார்கள். சினம் என்பது ஒரு பெரிய நெருப்பு போன்றது. அந்த கோபம் என்று சொல்லுவார்கள் மறுபக்கம். அதனை அடக்கினால் நாம் வாழ்வில் நல்லவர்களாக அல்லது எமது நாம் நோயற்றவர்களாக வாழலாம். வேர்வை வெளியே போகும். அது அந்த வேர்வை வந்து வெளியே போகாமல் தான் பலருக்கு உடம்பு வந்து பெருத்து கொண்டு போகிறோம் என்று சொல்லுவார்கள். நெற்றி வேர்வை சிந்த நாங்கள் வேலை செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.